டிபின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதியாகும். இந்த காசநோய்ங்கிறது ஒரு கொடூரமான வியாதி, சரிங்களா? இது வந்து எல்லாத்தையுமே போட்டு வாட்டி எடுத்து உடம்பையே வந்து சுருக்கி உருக்குலைச்சு ஆளையே காலி பண்ணிடும். இந்த காசநோய் எதனால் ஏற்படுது அப்படின்னா, மைக்ரோ பாக்டீரியம் அப்படிங்கிற பாக்டீரியாவினாலையும், டியூபர் கொலீசியஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவினாலையும் இது வந்து இந்த காசநோய் வந்து ஏற்படுது. ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காசநோய் வந்து டியூபர் கொலீசியஸ் அப்படிம்பாங்க, அதனால தான் வந்து டிபி அப்படின்னு சொல்கிறாங்க. டியூபர் கொலீசியஸ் அப்படிங்கிறது தான் டிபியோடைய விரிவாக்கம். இந்த டியூபர் கொலீசியஸ் எப்படி ஏற்படுது அப்படின்னா, மைக்ரோ பாக்டீரியங்கிற பாக்டீரியாவினால் ஏற்படுது. இந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய நுரையீரல் அந்த சுவாச பைகள்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, சுவாச அடைகள் அதெல்லாம் போது சுருக்க வச்சு உள்ளுக்குள்ளே வந்து சளி கோர்வை மூலமாக இது வந்து நுண்ணிய பாக்டீரியா வந்து ரொம்ப 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 அதிகமாக வந்து பரவ ஆரம்பிச்சிடும். இது பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்டீரியா வந்து எல்லாத்தையுமே உடம்பு பூராமே உருக்குலைக்க ஆரம்பிச்சிடும். 105 மேலே எம்எலுக்கு மேலே அது வந்து பரவிச்சுன்னு அப்படின்னா தான் கண்டுபிடிக்கவே முடியும். அவ்வளவு தூரத்துக்கு நுணுக்கமான ஒரு இது. இது வந்து காச நோய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரிய நோய் கிடையாது, பரம்பரையாக வரக்கூடிய நோய் கிடையாது. இந்த நோய் எதனால் வருது, இந்த நோய் வர்றதுக்கு காரணம் என்ன, இந்த நோய் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தூசி அடைஞ்ச அறைக்குள்ளே வந்து அதிகமாக வேலை செய்யுது, இருண்ட அறைக்குள்ளே காத்தோட்டம் இல்லாத அறைக்குள்ளே வந்து வேலை செய்யுது, மக்கள் நெருக்கம் உள்ள மக்கள் ஜன நெருக்கம் வந்து அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து அதிகமாக வாழ்கிறது, ஈரப்பதம் அதிகமாக உள்ள இடத்துல வந்து வாழ்கிறது, சுத்தமான காற்றோட்டம் இல்லாத இடத்துல வேலை செய்கிறதுனாலையும் வாழ்கிறதுனாலையும் ஏற்படக்கூடியது, காசநோய் உள்ளவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட வந்து வாழ்கிறது, காசநோய் இருக்கிறவங்க கிட்ட அவங்களுக்காக வந்து உதவி செய்ய போயிருக்கிறீங்க பார்த்தீங்களா அதனால் வந்து உங்களுக்கு காசநோய் வர்றது. இப்படி பல காரணங்களால் வந்து காசநோய் வந்து வரும். காசநோய் வந்து ஒரு தொற்று கிருமியாக தான் பரவுதே ஒழிய பரம்பரையாக வரக்கூடிய ஒரு நோய் கிடையாது. அது வந்து தற்காலிகமாக நோய் தொற்றாக வரக்கூடியது. எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு காசநோய் வரும், எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு காசநோய் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்பவுமே குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா காசநோய், இந்த டியூப்லர் கொலிசியஸ் அப்படிங்கிற டிபி அப்படிங்கிறது வந்து வரும், சரிங்களா? உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியே இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் உங்களுக்கு வந்து காசநோய்ங்கிற இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒரு நோய் வந்து வந்து உடம்பை பூராமே உருக்கழிச்சு எல்லாமே உங்களை பாடாப்படுத்தி எடுத்துரும், சரிங்களா? இது ஒரு கொடூரமான வியாதி தான் இது. சரியான முறையில் கவனிக்கல அப்படின்னா உங்களை வந்து உருக்குழிச்சு இந்த பாருங்கள் இப்படி எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், அப்படியே எலும்பையெல்லாம் உருக்கி ஆளை வந்து ஒன்றுமில்லாமாக்கி தோலும் சதையுமாக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ரும். சளியே சும்மா இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து வளராது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காசநோயெலாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுத்தமாகவே வந்து வளர்ச்சியே இருக்காது. இந்த காசநோயோட அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 வாரத்துக்கு மேலே இருமல் இருக்கும், சரிங்களா? 3 வாரத்துக்கு மேலே தொடர் இருமல், நெஞ்சு பகுதியில் வலி, சரிங்களா? 3 வாரத்துக்கு மேலே இருமல் ப்ளஸ் நெஞ்சு பகுதியில் வலி, அது ரெண்டுமே இருந்தால் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் காய்ச்சல் வரும், மாலை நேரத்தில் மட்டும் காய்ச்சல் வரும் உங்களுக்கு, சாயங்கால நேரத்தில் காய்ச்சல் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பசி எடுக்காது, பசி எடுக்காமல் இருக்கும், பசியின்மை இருக்கும், சரிங்களா? சாயங்காலத்தில் காய்ச்சல் வரும், பசியின்மை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவில் தூக்கம் வராது. இன்னும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து வியர்த்து கொட்டும், உடம்புலேருந்து வியர்த்து கொட்டும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலில் வந்து சளிக்கோர்வை இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள், சரிங்களா? இந்த சளிக்கோர்வையில் வந்து சில நேரத்தில் வந்து ஃப்ளூடாகவும் இருக்கும், லங்ஸ் ஃப்ளூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஃப்ளூட் அதிகமானாலே இந்த அறிகுறி வரும். அதில் காசநோய்க்கான அறிகுறி வந்து இது அதிகம், சரிங்களா? காசநோய்க்கான அறிகுறி மறுபடியும் சொல்கிறேன், 3 வாரத்துக்கு மேலே தொடர் இருமல், மாலை நேரத்தில் வரக்கூடிய காய்ச்சல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசியின்மை, இரவில் வந்து தூங்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக வியர்த்து கொட்டுறது, அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, கைகால் குடைச்சல், நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய வலி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காசநோய்க்கான முக்கியமான அறிகுறிகள். அந்த ரொம்ப முக்கியமான அறிகுறி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 வாரத்துக்கு மேலே தொடர் இருமலும் மாலை நேரத்துக்குரிய வரக்கூடிய காய்ச்சல், இது ரெண்டுமே வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் பக்கத்தில் அருகில் இருக்கிற டாக்டரை பார்த்து அவங்ககிட்ட ஆலோசனை வந்து நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? அந்த ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னா அவங்க சரியான முறையில் சொல்லுவாங்க. சளி வழியாக வந்து ரத்தம் வரும், சில நேரத்தில் காசம் இருக்கவங்களுக்கு ரத்தம் வரும், அந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், உடனே போய் சளி மூலம் ரத்தம் வந்துச்சுன்னா டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணி ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா காசு நோய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமானது, கவனிக்காமல் விட்டோம்னா என்னாகும், தன்னை பாதிச்சது இல்லாமல் தன் பக்கத்தில் இருக்கவங்களையும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு பரவக்கூடிய நோய். இது எது மூலமாக பரவும் அப்படின்னா இருமல் மூலமாக பரவும், தும்மல் மூலமாக பரவும். அதுக்கப்புறம் உங்களுடைய சளி நீங்கள் துப்புறீங்க பார்த்தீங்கன்னா அந்த சளியை வந்து சரியான முறையில் புதைச்சிடணும் இல்லை எழிச்சிடணும் சளியை, அப்படி எழிக்காமல் இருந்தீங்கன்னா அது மூலமாகவும் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய சளி மூலமாக, உங்களுடைய தும்மல் மூலமாக, இருமல் மூலமாக உள்ளுக்குள்ளே எந்த காச நோயாளி இருக்கிறாரோ அந்த காச நோயாளியினுடைய உடல் ரீதியிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த காசநோய் வந்து பரவும். இந்த காசநோய் வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறதுனாலையும் தூசிகள் இருக்கிறதுனாலையும் மக்கள் திறன் இருக்க முடிய அதிக அதிகம் உள்ள இடத்துல வாழ்கிறதுனால மட்டும் வர்றது கிடையாது,
ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல எதிர்ப்பு சக்தியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணும், இந்த நோய் தொற்று கிருமி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக அவங்க வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அந்த நோய் தொற்று கிருமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு வந்து அழியாமல் வாழக்கூடிய ஒரு நோய் தொற்று கிருமியாக வந்து இருக்குது. எதுனா மைக்ரோ பாக்டீரியம் அப்படிங்கிற நோய் கிருமி வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தி மம்மியோடைய அந்த மம்மியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலெலாம் கூட அந்த மைக்ரோ பாக்டீரியம்ங்கிறது இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான பாக்டீரியா தான் இந்த காசநோய் பாக்டீரியாங்கிறது. அது வந்து உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10ல வந்து ஒரு 5 பேர் 6 பேர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காச நோயால் பாதிக்கப்படுறாங்க. மினிமம் வந்து 4க்கு 3 அப்படிங்கிற கணக்கிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காச நோயாளிகளோட பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. அது காரணம் வந்து இப்போ பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, சுற்றுச்சூழல் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி காச நோய் வந்து வர ஆரம்பிக்குது. சரிங்களா, ஸோ இந்த டிபி டியூப்லர் கொலீசியஸ் அப்படிங்கிறது வராமல் இருக்கணும் அப்படின்னாலும் மைக்ரோ பாக்டீரியம் அது மூலமாக ஏற்படக்கூடிய அந்த காச நோய் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், நல்ல ஆகாரம் எடுத்துக்கணும். இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு கேட்டிங்கன்னா, அலோபதி மருத்துவத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கு மெடிசன் கொடுத்து கூடயே வந்து இன்பேஷண்ட்டாக வச்சு உங்களெல்லாம் கவனமாக பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. பெரிய ஆஸ்பத்திரியில் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலாம் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்பக எக்ஸ்ரே எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சளியினுடைய அளவு எடுத்து அந்த சளியை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சளியினுடைய அளவில் வந்து எவ்வளோ பாக்டீரியா இருக்குன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெடிசன் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, மார்பக எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் வந்து சளி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து யூரின் டெஸ்ட், இதெல்லாம் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காசு நோய் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நுரையீரல ஃபஸ்ட்டு பாதிக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளைப்பகுதியை பாதிக்கும், அதுக்கப்புறம் கிட்னி பகுதியை பாதிக்கும், அதுக்கப்புறம் இதயத்தோட பகுதியும் பாதிக்கும். இப்படி இத்தனை பகுதியுமே வந்து பாதிக்கக்கூடியதாக தான் அந்த காசு நோய் வந்து செயல்படும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பாக வந்து அழிச்சு, இந்த படத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்டிவ் காஃபு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரல் அப்னாபிலிட்டிஸு, செஸ்ட்டு பெயின், அதுக்கப்புறம் காஃப் வித் இன்க்ரீஸிங் மசில்ஸ், காஃபிங் அப் பிளட்டு, பிளட்டில் வந்து ஆரம்பிச்சிடும். காமன் சைட்ஸ் மீனிங்ஸ் லிப்பர்ஸ் நோட்ஸு, போன் அண்ட் ஜாயின்ட் சைட்ஸ் ஜெனரேட்டிவ் ட்ராக்ட், அதாவது போன்ஸு ஜாயின்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்வு, இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு யோசனை ஞாபக மருந்தையை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். சரிங்களா, இது மாதிரியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காசு நோய். அது தமிழில் கூட இந்த விளக்கம் போட்டுக்கிறாங்க, யூடியூப்லாம் போய் அடிச்சு கூகுளில் அடிச்சிங்க அப்படின்னா காசு நோயை பற்றி நிறைய விளக்கம் உங்களுக்கு வரும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நோய்னால, சளியுடன் கூடிய இருமல், உடற்பலவீனம், இரவில் வரக்கூடிய வியர்வை, வறட்சியான இருமல், அதுக்கப்புறம் வந்து நெஞ்சு வலி, உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா காசு நோய்களை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் வெயிட்டில் வந்து லாஸ் ஆகக்கூடாது காசு நோயாளிகளுக்கு. நுரையீரல் சளி இருக்கவங்களுக்கு, நுரையீரலில் வந்து ஃப்ளூடு லாக் ஆகிருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து குறையவே கூடாது. வெயிட் குறைஞ்சது அப்படின்னா அவங்களை காப்பாற்றுறது கஷ்டம். சரிங்களா, ரொம்ப போராடணும், அந்த மாதிரி ஆயிரும். அதனால் வந்து வெயிட் லாஸ் ஆகக்கூடாது, பசியின்மை. சரிங்களா, அதுக்கப்புறம் மூளை, நினைவு கட்டிகள், எலும்பு மூட்டுகள், சிறுநீரக தொகுதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நினைவு கட்டி மாதிரி சேர்ந்துக்கும், நெறி கட்டி இருக்கும். இந்த மாதிரி நெறி கட்டி இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய வலி, இருமலோட ரத்த வருதல், அதிக சளியுடன் இருமல், ரொம்ப சளியோட இருமல் வெளி வருது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காச நோய்க்கு அறிகுறி, காசு நோயுடைய வெளிப்பாடு. சரி, இந்த காசு நோயை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா, குழந்தைகளாக இருந்தால் அலோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க, காசு நோய் வந்து டிபி எதுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இதே வந்து ஹோமியோபதியில் போனீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடாமையே வந்து ஹோமியோபதி மெடிசன் மூலமாகவே ஸ்டாப் பண்ண முடியும். சித்தா இதுலாம் பார்த்தீங்கன்னா உணவு மூலமாக ஸ்டாப் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும், நிறையா சாப்பிடணும். சரிங்களா, நிறையா நீங்கள் சாப்பிட்றது மூலமாக தான் இந்த காச நோயிலேருந்து முழுமையாக வந்து வெளியே வர முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த காச நோயிலேருந்து வெளியே வந்துடலாம். எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு கண்டிப்பாக வந்து காச நோய் வரும், ஏன்னா அவங்ககிட்ட எதிர்ப்பு சக்தி இருக்காது, அதனால் காச நோய் வரும். ஆனால் காச நோய் இருக்கவங்களுக்கு எய்ட்ஸ் வராது. காரணம் என்னென்னா காச நோய் இருக்கவங்க வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறதுனால, உடல் தளர்ந்து போயிருக்கிறதுனால அந்த பாக்டீரியாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களை ஆக்டிவேட் பண்ணியிருக்கும். அதில் வந்து எய்ட்ஸ் பாக்டீரியா வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது, அவங்களுக்கு எய்ட்ஸ் நோய் வராது. அப்படி ஒரு காசு நோய் இருக்கவங்களுக்கு வந்து எய்ட்ஸ் கண்டறியப்பட்டாலுமே ஃபஸ்ட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறது எது கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, காசு நோய்க்கு தான் கொடுப்பாங்க. ஏதாவது அதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். காசு நோயை சரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து மற்ற நோயெல்லாம் சரி பண்ண முடியும். காசு நோயை சரி பண்ணாமல் எந்த நோயுமே சரி பண்ணாது. ஏன்னா டிபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலில் வந்து பாதித்து நுரையீரலில் ஒன்றுமே இல்லாமல் காலி பண்ணி எல்லாத்தையும் பண்ணக்கூடியது. ஏன்னா நுரையீரல் வழியாக தான் ரத்தம் போய் சுத்தமாகி காட்டிலேருந்து எல்லா பக்கமும் நம்ம பிளட் சர்க்குலேஷன் உடம்பு ஃபுல்லாக பரவும். அப்பேற்பட்ட நுரையீரலையே வந்து ஒரு வியாதி, ஒரு பாக்டீரியா வந்து அழிச்சிட்ருக்கிறப்போ ஒரு மாஸ்டர் ஹீரோவே அங்கே காலியாகி போகிறப்போ மீதி யாரையும் வந்து உற்பத்தி பண்ணி வச்சுக்கலாம், எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா, ஸோ காச நோய்ங்கிறது வந்து முதல் முதல் அழிக்கக்கூடிய ஒரு பெருவியாதியாகும். சரிங்களா, அந்த வியாதி வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி தான். ஆனால் அந்த வியாதி குணப்படுத்தணும் அப்படின்னா கூட இருக்கிறவங்க அந்த நோயாளிகள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும், நோயாளி கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா நோயாளிக்கு பசியே இருக்காது, அப்போ பசி இல்லைங்கிறதுக்காக நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து உயிர் பழிக்க முடியாது. அப்போ எவ்வளோக்கு எவங்க சாப்பிட்றாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க நோயிலேருந்து வெளியே வரலாம். மேலும் காசு நோய் வர்றதுக்கு காரணம் வந்து ஸ்மோக் பண்ணுறது,
அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, தவறான உணவுகள் எடுத்துக்கிறது, தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தவறான வாழ்க்கை முறை வாழ்றது, காசு நோய் உள்ள நோயாளிகள் பக்கத்தில் இருக்கிறது, காசு நோய் நோயாளிகள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தனித்தனியான முறையில் கவனிச்சிக்காமல் இருக்கிறது, தூசி உள்ள இடங்களில் வேலை செய்கிறது, ஈரப்பதம் மிகுந்த இடங்களில் ஜஞ்சடுக்குள்ளே அந்த கொசு இதுக்குள்ளே வந்து வேலை செய்கிறது இருக்கிறது, வாழ்றது அங்கே வாழ்றது, அதிக மக்கள் நெருக்கம் உள்ள இடத்துல வந்து வாழ்றது, அந்த மக்கள் நெருக்கம் வாழும்போது தனக்கு தனக்கான ஆரோக்கியத்தை வந்து அவங்க பார்த்துக்காமல் வாழ்றது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காசு நோய் ஏற்படுறதுக்கான ஒரு மிகப்பெரிய அறிகுறியாகும். சரிங்களா? அதனால் காச நோய் அப்படிங்கிறது ஒரு அழிக்கக்கூடிய ஒரு வியாதியாக இருக்குது. அந்த வியாதியை வந்து சரியான முறையில் அழிக்கல அப்படின்னா அந்த காசு நோய் வியாதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அழிச்சிடும். அதனால் காசு நோய் அப்படிங்கிற ஒரு வியாதி நமக்கு தேவையில்லாத ஒரு இது. நுரையீரல் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெரிய ஹீரோ, அவரையே அழிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா காச நோய் வந்து கொடூரமான இது. சரிங்களா? அதனால தான் காசு நோய் விழிப்புணர்வு முகாமில் நிறையா இருக்குது. அதனால் காசு நோய் இப்போ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ பேசியிருக்கிறேன். நீங்கள் இப்படி வெப்சைட்லாம் போய் போனீங்கன்னா அப்படின்னா அதை பாருங்கள் நீங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக காசு நோயின் குறிப்புகள்லாம் போட்டுருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் போனீங்க அப்படின்னா இந்த சைட்டில் போனீங்கன்னா பனிப்பழம் அப்படிங்கிறது போனீங்கன்னா காசு நோய் சுயரோகம் சயரோகம் சாரி சயரோகம் டிபி என்றால் என்ன, அதன் தாக்கத்திலும் தப்போது எப்படின்னு போட்டு ஃபுல்லாக நிறைய விளக்கம் எழுதிக்கிறாங்க. தொடர்ச்சி மூன்று இருமல் இருந்ததுன்னா எப்படி பண்ணணும், சயிர் ரத்தம் வெளியேறுதல், நிணநீர் கணுக்கள் வீங்குதல், நெஞ்சு வலி போன்ற நோய்கள் காணப்படும், இரவு நேர காய்ச்சல், உடல்நிலை குறைவடைதல், உடல் நிறையினா உடல் எடையைத்தான் சொல்கிறாங்க. சரிங்களா? உணவில் விருப்பமின்மை, இரவு நேரத்தில் வியர்த்தல், களைப்பாக காணப்படுது, இதெல்லாமே காசு நோய்க்கான அறிகுறிகளாமா. சரிங்களா? அது போக வந்து பார்த்திங்கன்னா காசு நோய் வந்து எப்படிலாம் இருக்கும், அதோட ஹிஸ்ட்ரி என்ன, எப்படியெல்லாம் வந்து அதை கண்டுபிடிக்கலாம், எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஃபுல் விளக்கம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா இயற்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளிருக்கூடிய சளியை வெளியேற்றுறதுக்கு இயற்கை முறை நேச்சுரல் பதிலில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த நேச்சுரல் பதிலில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையிலே உணவு கொடுத்து உங்களுடைய காசு நோயை சரி பண்ணுறதுக்கான நோய் போக்குறதுக்கான வழிகள் வந்து உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் காசு நோய்க்கு பற்றி அறிந்து கொள்வதற்கான பரிசோதனைன்னு சொல்லிட்டு சளி பரிசோதனை, மார்பக எக்ஸ்ரே பரிசோதனை, மேண்டோஹாக்ஸ் பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு மூணு பரிசோதனையை பற்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அடித்து கொஞ்சம் காசு நோயை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் இந்த நோய் இல்லாமல் பல ஆண்டு காலம் வாழணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சரிங்களா? எங்களுடைய கிளினிக் வந்து srinivasika.com அப்படிங்கிற வெப்சைட் வச்சுருக்கிறோம். எங்களுடைய கிளினிக் வந்து கோயம்புத்தூர் இருக்குது. நீங்கள் யாராவது உங்களுக்கு இந்த காசு நோய் பற்றின ஆலோசனை டைரெக்டாக வேணும் அப்படின்னா எங்கள் கிளினிக்கை நீங்கள் அணுகலாம். கன்சல்டேஷன் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறவங்களும் எங்களுக்கு கிளினிக் அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான முறையில் வைத்தியத்துக்கான வழிவகைகளை வந்து பண்ணி கொடுத்து உங்களை ஆரோக்கியமாக வந்து வாழ வைக்கிறதுக்கு என்ன வழி நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து காசு நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மோசமான வியாதி. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டர்களும் சரி நோயாளிகளும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ காசு நோய் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன கிளினிக்கெலாம் போகக்கூடாது. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க தெளிவானவங்களாக இருக்கணும். அப்படி தெளிவானவங்களா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கிய குறைபாடை வந்து எல்லா பக்கம் பரப்புறவங்களாக மாறிடுவாங்க. அதனால் காச நோயாளிகள் அனைவருமே வந்து தன்னையும் காத்து இந்த சமுதாயத்தையும் காக்கிறதுக்காக அந்த நோயிலிருந்து வெளியே வரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.